வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கறது இந்த வைக்கோலுங்க நம்ம ஊரில் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய வைக்கோல்லேருந்து இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் பண்ணி விற்பனை செஞ்சு வருமானம் பார்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது கயிறுங்க இந்த கயிறை தயார் பண்ணுறதுக்கு ஒரு இயந்திரம் இருக்குங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நெல்லு விளைவிக்கிறாங்க அதை அறுவடை செய்யும் போது வைக்கோல் நிறைய கிடைக்குதுங்க அது பெரும்பாலும் மாட்டு தீவனத்துக்கு போகுது சிறம மண்ணில் மக்கா வர்றாங்க வீணாக போகுதுங்க அதை ஒரு இந்த வகையான இயந்திரம் மூலமாக எப்படி ஒரு அழகான கயிராக மாற்றுறாங்க பாருங்கள் இந்த கயிறு வந்து பல்வேறு வகையில் கூடைகள் பின்னுவதற்கு கால் மிதியடிகள் அப்புறம் சிப்பங்களை கட்டுறதுக்கு பயன்படுதுங்க வெளிநாடுகளில் இதை அதிகமாக வாங்குகிறாங்க இதிலேருந்து தலைக்கு போடக்கூடிய குள்ளம் தயார் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கைவினை பொருட்கள் தயார் பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த ஒரு இயந்திரத்தை நீங்கள் வாங்கி வீட்டு மின்சாரத்தில் இயங்கக்கூடியது நம்ம ஊரில் சர்வசாதாரணமாக கிடைக்கிது வைக்கோல் அதை வாங்கி இந்த வகையான பொருட்களை மதிப்பு கொட்டி பல்வேறு வகையான கைவினைப் பொருட்களாகவும் தயார் பண்ணலாம் அந்த கயிறாகவும் விற்கலாங்க வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்த வகையான இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு முப்பதாயிரம் அந்த அளவு தாங்க வருது இது எங்கே கிடைக்கின்ற முகவரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாங்க வெளிநாடுகள்லையும் கிடைக்குதுங்க சைனாலேருந்து மொத்தமாக வாங்கி இங்கே இங்கே ஹோல்சேலாகவும் விற்கலாம் ஏன்னா நம்ம ஊரில் இந்த இயந்திரம் யாருக்குமே தெரியாது ஸோ யாருக்குமே தெரியாத ஒரு தொழிலில் நீங்கள் முதல் முதலாக இறங்கும் போது உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்தால் லைசன்ஸ் எடுத்துங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த இயந்திரத்தை இறக்குமதி பண்ணி இந்தியா முழுவதும் மார்க்கெட் பண்ணலாங்க இந்த இயந்திரத்தில் வைக்கோல் மட்டும் இல்லாமல் வேறு என்ன நார் பொருட்கள் வாழை நார் சோத்து கத்தாழ நார் இது போன்ற பல்வேறு நாடுகளில் கயிறுகளாக உற்பத்தி பண்ணலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருட்களில் வீட்டு அலங்கார பொருட்கள் நிறைய மிதியடிகள் தலைக்குள்ளா இந்த மாதிரி நிறைய கூடைகள் இதெல்லாம் கூட தயார் பண்ணுறாங்க ஸோ ஒரே இயந்திரம்தான் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய வைக்கோல் ஃப்ரீ அதுலேருந்து கயிறு தயார் பண்ணலாம் அப்புறம் சூத்து கத்தாழை நார் என்னென்ன என்னென்ன நார் இருக்கோ நிறையா பொருட்கள் நிறையா நம்ம ஊரில் நம்ம ஊரில் கிடைக்குதுங்க அதையும் இந்த இயந்திரத்தில் கொடுத்தீங்கன்னா கயிறுகளாக மாட்டிட்லாங்க ஸோ இதெல்லாம் வந்து மண்ணில் மக்கக்கூடியது பிளாஸ்டிக் கயிறுகளுக்கு மாற்றாக இதெல்லாம் பயன்படுத்தும் போது எந்த வித சுற்றுப்புற சூழ்நிலையை கெடுக்காதுங்க ஸோ இந்த வகையான இயந்திரத்தை வாங்கி கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரலாங்க நிறைய மகளிர் குழுக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களெலாம் இந்த வகையான பொருட்களை ஏன்னா உள்ளூரில் நெல் அறுவடை சீசனில் வைக்கோல் நிறைய கிடைக்குதுங்க அதை வாங்கி மொத்தமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது மாதிரி சு கத்தாழை அது நிறைய கிராமப்புறங்கள்லாம் இருக்குதுங்க மாதிரி நிறைய மரங்களோட பட்டைகள் அதெல்லாம் கூட நிறையா இருக்குதுங்க காடுகள்லாம் அதான் மொத்தமாக கலெக்ட் பண்ணி இந்த ஒரு இயந்திரம் இது வீட்டு மின்சாரத்தில் எங்கிறதுனால விலையும் கம்மி தாங்க இது முப்பதாயிரம் ரூபாய்க்கு வருது ஈஸியாக அப்படியே வேலை செஞ்சு வருமானம் பார்க்கலாங்க இது சந்தைகள் நேரத்தில் போய் விற்கலாம் இந்த கயிறுகளை விவசாயங்களை திருப்பி வாங்கிக்குவாங்க அப்புறம் இதில் மேட்டு பாய் தயார் பண்ணுறாங்க கால் மிதியடி தயார் பண்ணுறாங்க பல்வேறு அலங்கார பொருட்கள் தயார் பண்ணுறாங்க ஸோ அதனால் நிறைய பொருட்கள் தயார் பண்ணுறதுனால இந்த வகையான இயந்திரம் புத்தம் புதுசுங்க இந்த கான்செப்டே நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசு யார் முதல்ல முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க மிக ஈஸியாக வெற்றி பெற முடியும் வெளிநாடுகளில் இதை வாங்கிக்கிறாங்கங்க ஏன்னா வெளிநாடுகளில் இந்த வகையான மக்கி போகக்கூடிய பொருள்களில் முன்னுரிமை கொடுத்து வாங்கிக்கிறாங்க ஸோ அதுக்கான இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இது சாப்பிடும்போது டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடிய டேபிள் மேட்டு தயார் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையான பல்வேறு வகையான பொருட்களை இதில் உற்பத்தி பண்ணுறாங்கங்க அதுக்கான வீடியோ இன்னொரு நாள் போடுறேன் இப்போ நம்ம இந்த இயந்திரம் மூலம் கயிறு தயார் பண்ணுறது அதுவும் வைக்கோல் மூலமாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாய விளை பொருட்கள் இருக்குங்க அதன் மூலமாக கூட நீங்கள் இதில் கயிறுகளாக மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாங்க ஸோ ரொம்ப அருமையான இன்னைக்கு சொல்கிறேங்க மிக எளிய இயந்திரம் தான் ஸோ இந்த இயந்திரம் மூலமாக உங்கள் பகுதிகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வைக்கோல் பிரிகள்லேருந்து இந்த வகையான கயிறுகளை தயார் பண்ணி விற்கிறாங்க எல்லா இடங்கள்லையும் இதை வாங்கிக்குவாங்க ஸோ இதை ஒன்று சந்தைப்படுத்த வலி பேசி உள்நாட்டிலையும் வாங்கிக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு மிக அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க ஸோ இதுக்கு வந்து அரசுங்க நிறையா உதவிகள் செய்கிறாங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வேளாண்மை உருவாக்கிய மையத்தில் போய் கேட்டிங்கன்னா இதற்கான மேலும் விவரங்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நல்ல ஒரு அருமையான தொழிலை கலர்ஃபுல்ஸ் யூடியூப் சேனலில் சொல்கிறேங்க தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி நான் போடும் வீடியோக்கள் ஒன்றுனா மறக்காமல் ஆல் பெல் பட்டன் எழுதுங்க இன்றைக்கி சொல்லக்கூடிய தொழில் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்